சூட் ஆகுமோ ரிசல்ட் கொடுக்குமோ அதுக்காக அந்த மாதிரி டிசைன் பண்ணி அவருக்கு பலன் கொடுத்து அதை வந்து புக்கில் எழுதியிருக்காரு. ஸோ நான் வந்து ஐயா ஞானம் லிபரேஷன் அதை பற்றி தான் தெரியும் முதல்ல ஐயா பார்க்கும்போது. ஒரு 3-4 வருஷம் கழித்து தான் ஐயாவை பற்றி ஐயாவுடைய கேரக்டரை பற்றிலாம் கொஞ்சம் ஸ்டடி பண்ணேன். எப்படி இப்படி இவ்வளோ இதுவாக இருக்கார், ஒரு அமைதியான வாழ்க்கை வாழ்கிறாரு, ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ்கிறாருன்ற மாதிரி தோணுச்சு. அப்புறம் அதை நோக்கி பல கேள்விகள்லாம் கேட்டுட்டு இருந்தேன். அப்புறம் அவர் தியானத்தை பற்றிலாம் கொஞ்சம் சொன்னார், இந்த மாதிரி பண்ணியிருக்காரு, அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம் சொல்லியிருக்காரு. அப்போது ஒருவேளை தியானம் பண்ணதால தான் அவருடைய கேரக்டரே மாறியிருக்கோன்ற ஒரு டவுட் வந்தது எனக்கு. சரி, நம்மளும் தானே தியானம்லாம் பண்ணியிருக்கோம், அப்புறம் நம்மளுக்கு இப்படி மாறலை கேரக்டர்லாம், அவர் பண்ண தியானத்தில் மட்டும் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு தோணுச்சு. அப்புறம் அனுஷ்டான ஆன்மீகம்ன்ட்டு அவர் ஞானம் அடையிறதுக்கு முன்னாடி, லிபரேஷன் அடையிறதுக்கு முன்னாடி அந்த புக்கு எழுதினார். ஸோ அதில் வந்து அந்த முயற்சிக்கு இடம் கொடுத்துருப்பார், முயற்சிக்கு எதுனால ஏதோ சாதிக்க முடியுன்ற மாதிரி லைட்டாக எழுதியிருப்பார். அப்புறம் அந்த புக்கில் கடைசியில் போட்டிருப்பார், அது மட்டும் விட்டுட்டிங்கன்னா அந்த மொத்த புக்கும் வேலிட் தான்ற மாதிரி ஒரு எழுதி வெளியிட்டாங்க. ஸோ அது வந்து அவர் முன்னாடி ஞான அடையத்துக்கு முன்னாடி எழுதின புத்தகம் அந்த புத்தகம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா அவர் பண்ண சாதனைகள், அவர் பண்ண தியானங்கள் எல்லாத்தையும் ஒரு மூட்டை மாதிரி கட்டி போட்டிருந்தார். நான் அதை எடுத்து கொஞ்சமாக படிக்கும் போது தான் தெரிஞ்சது, இவ்வளோ விஷயத்த அப்படியே சாதாரணமாக ஒரு குடோனில் போட்டு வைப்பாங்க, அந்த மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க. சரி, எனக்கு வந்து சரி தியானம் பண்ணி பார்க்கணுன்னு ஆர்வம் வந்தது. ஆனால் அப்போ என்ன ஆச்சுன்னா, எனக்கு ஒரு தியானம்லாம் நிறைய பண்ணி கொஞ்சம் வெறுத்து போயிட்டேன். ஸோ அதனால் தியானம் பண்ணுற ஒரு மூடே இல்லை. அப்புறம் ஐயாக்கிட்ட கேஷுவலாக பேசும்போது கேட்டோம், இது இயமம் நியமம்லாம் தேவையா அப்படின்னு. ஏன்னா எடுத்தோடனே ஒரு பெரிய லிஸ்ட் கொடுப்பாங்க, காலை 4 மணிக்கு எழுந்துக்கணும், இது சாப்பிடக்கூடாது, இது செய்யக்கூடாது, இப்படி உட்காரணும், அப்படி பண்ணணும், தலையை மெதுவாக திருப்பணும், இப்படிலாம் சொல்லுவாங்க. அது மாதிரிலாம் இருக்குதுங்களையான்னு கேட்டேன். அதெல்லாம் இல்லைன்னாரு. அப்படி சொன்னோன்னே எனக்கு ஆர்வம் வந்துடுச்சு, பரவாயில்ல நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி, ஒரு மெடிடேஷனை பற்றி படிங்க, படிச்சுட்டு சந்தேகமாக இருந்தால் கேளுங்கன்னாரு. ஸோ அந்த மாதிரி ஒன்றுனா படித்து ஒரு கொஞ்சம் பண்ணுவோம், அதில் ஏதாவது தடங்களாக இருக்கும் அது என்னான்னு கேட்போம், அது சொல்லுவார். ஸோ இந்த மாதிரி ஒரு 3 மெடிடேஷனையும் ப்ராக்டிஸ் பண்ணோம். அது ப்ராக்டிஸ் பண்ண அப்புறம் தான் தெரிஞ்சுது, நான் ஒரு 10-15 வருஷமாக மெடிடேஷன்ன்ற பேரில் என் மனசோடு தான் சண்டை போட்டுட்டு இருந்தேன். ஒரு ப்ராப்பராக ஒரு மெடிடேஷன் சொல்லி அதை ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபாலோ பண்ணி ப்ராப்பர் ரிசல்ட் வந்ததே இல்லை. இது பண்ணப்புறம் தான் புரிஞ்சுது, ஓஹோ இது டெக்னிக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நம்மளுக்கு ரிசல்ட்டும் நம்ம கை கூட பார்க்க முடியுது அப்படின்றது புரிஞ்சுது. ஸோ அதில் ஒரு மெடிடேஷனும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம டைம் கம்மியாக இருக்கிறதுனால நிமிஷத்தில் இந்த மெடிடேஷன் வந்து ஒரு 3 சொல்லுவோம், டெய்லி ஒரு 1 ஹவர்ன்ட்டு. ஸோ நம்ம எல்லாத்தையுமே கிறிஸ்பாக ஒரு 1 ஹவர்லேயே எல்லாத்தையும் சொல்லிட போகிறோம். இந்த மெடிடேஷன் ப்ராக்டிக்கலாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியும் பார்த்துடலாம். இப்போது நம்ம கண்ணை மூடிட்டு ஒரு அமைதியாக உட்காருவோம், அதுக்கப்புறம் நம்ம பண்ணுறோம். உங்களுக்கு கேட்கலையாம்மா நான் பேசுறது? ரொம்ப சீக்கிரம் சொல்லிட்டீங்க. ஆ, இப்போ கேட்குதாம்மா? இப்போ கேட்கலையா? ஹலோ, இல்லையா கேட்குது? இது நான் கொஞ்சம் சத்தமாக பேசுகிறேம்மா, கொஞ்சம் இங்கே தான். ஒரு 2 கண்ணை மூடிட்டு அமைதியாக உட்காருவோம், அதுக்கப்புறம் நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னென்னு சொல்கிறோம்.
மெதுவாக கண்ணை திறந்துக்கலாமா? மெதுவாக கண்ணை திறக்கலாம். சர்வ ரூப தியானம், அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, சர்வ ரூபம்னா, ரூபம்னா ஃபார்ம்ஸ், ஸோ சர்வம்னா எல்லாம், ஆல் ஃபார்ம்ஸ். யூஸ்வலாக மைண்ட் என்ன பண்ணுனா ஒரு பர்டிகுலர் ஃபார்மை தான் செலக்ட் பண்ணும். ஸோ நம்ம மனசை தாண்டி போனோன்னா எல்லா ஃபார்மையும் நம்ம இன்க்ளூசிவாக உள்ளே எடுத்துக்கணும். ஸோ அதுக்கு பேர் தான் சர்வ ரூப தியானம்னு பேர். எப்படி எல்லா ஃபார்ம்ஸையும் நம்ம ஒருங்கிணைச்சு நம்மளுக்கு உள்ளே அலோவ் பண்ணுறது? நம்ம எந்த விஷயம்னாலுமே இந்த ஐந்து புலன்கள் இருக்குது, கண், மூக்கு, காது, தொடு, அந்த மாதிரி ஐந்து புலன்கள் மூலமாக தான் நம்ம வந்து நம்ம விஷயத்தை கிரகிச்சுக்கிறோம். ஸோ இந்த ஐந்து விஷயத்துக்கு உள்ளே வர விஷயத்தை நம்ம முழுமையாக ஏற்றுக்கணும். அதுக்கு நம்ம முதல்ல சிம்பிளாக காதுன்ற ஒரு புலன் எடுத்துக்கிட்டு, யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணோன்னா ஏதாவது ஒரு பர்டிகுலர் சவுண்டு தான் கேட்போம். இப்போ என்ன பண்ணலாம், கண்ணை மூடிட்டு சுற்றி நடக்கிற சவுண்ட்ஸ் எல்லாமே நம்ம காதில் அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து விழும். நம்ம போய் எல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ என்னென்ன சவுண்ட்ஸ்லாம் விழுதோ, ஃபேன் சவுண்டு, இங்கே தண்ணி சவுண்டு, ஏதாவது பறவை கத்துற சவுண்டு, ஸோ இங்கே என்னென்ன சவுண்ட்ஸ்லாம் கேட்குதோ அந்த சவுண்ட்ஸை அப்படியே நம்ம காதில் விழறதுக்கு அலோவ் பண்ணுவோம். அதுவும் அதுவே தானாக மறைஞ்சு போகிறதையும் அலோவ் பண்ணுவோம். அடுத்த சவுண்டு கேட்கறதையும் அலோவ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நேச்சுரலாக என்ன சவுண்ட்ஸ் அப்பியர் ஆகுதோ, டிஸப்பியர் ஆகுதோ, அதை இங்கே ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம அலோவ் பண்ணுவோம். நம்ம ஒரு கண்ணை மூடிட்டு நம்ம காதை மட்டும் காதில் கவனத்தை வச்சு அந்த சவுண்ட்ஸை ஜஸ்ட்டு வாட்ச் பண்ணுவோம். ஒரு 2 மினிட்ஸ் பண்ணிவிடுவோம். மெதுவாக கண்களை திறக்கலாம்.
இப்போ நம்ம வந்து சவுண்ட்ஸை வந்து வேரியஸ் சவுண்ட்ஸ் அலோவ் பண்ண முயற்சி பண்ணுவோம். எல்லா சவுண்ட்ஸும் அதுவே அப்பியர் ஆகி டிஸப்பியர் ஆகிறதுக்கு. இதில் ஏதாவது அப்சர்வேஷன் பண்ணிங்களா, அதை ஷேர் பண்ண விருப்பப்படுறீங்களா? கண்ணை மூடி உட்காந்தப்போ எப்படி இருந்தது சவுண்ட்ஸ்? எல்லா சவுண்ட்ஸையும் ஈஸியாக இருந்ததா, இல்லை அதோட சண்டை போட வந்ததா, இல்லை சில சவுண்ட் மேலே தான் ஃபோக்கஸ் ஆச்சா, அந்த மாதிரி ஏதாவது கேட்க மாட்டேங்களா? மாறி மாறி கேட்குது, ஒரு சவுண்டு கேட்கு, இன்னொரு அப்பும் அதுக்கப்புறம் கேட்குது. சார் ஓ சவுண்ட் கொஞ்சம் சவுண்ட் கேட்டுங்க, அப்புறம் மனசு வந்து வேற எங்கேயா போய் திருப்பி வந்து சவுண்டு கேட்குது. சரி சார், நீங்கள் எதை சொன்னீங்கம்மா? சரி சரி, மூணு சவுண்ட் கேட்டுச்சா? சரி. ஆ இருக்கு, க்ளீனாக அப்சர்வ் பண்ண முடியாது. ஆ ஆ ஓகே, அந்த மாதிரி இது தெரியுது சார். ஆமாம், அதுக்கு தான் நான் எழுப்பிட்டேன். இது ஆஃப்டர்நூன் டைமில். சரி சரி. யூஸ்வலாக இந்த மெடிடேஷன் கொடுத்துட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ண சொல்லுவோம். வீட்டுக்கு போயிட்டு அதுக்கு அடுத்த நாள் காலையில், அடுத்த நாள் வரும்போது அந்த அடுத்த புலன் கண் வந்து அதை பற்றி சொல்லுவோம். பட் நம்ம இப்போ எல்லாத்தையுமே ஒன்றா பார்க்கறதுனால நம்ம அடுத்தடுத்து அப்படியே போயிடலாம். இப்போது யூஸ்வலாக வந்து கண்ணில் வந்து ஒரு இமேஜ் விழும், அது வந்து யூஸ்வலாக ஒரு பர்டிகுலர் இமேஜாக தான் இருக்கும். நமக்கு எதாவது வேலை, இப்போ எனக்கு இந்த இதில் வேலைனா நான் அதை தான் ஃபோக்கஸ் பண்ணி பார்ப்பேன். அதில் இருக்க தான் எனக்கு தெரியும் இங்கே என்ன இருக்குது, இங்கே என்ன இருக்குல்லாம் எனக்கு தெரியாது. இப்போ உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன்னா எனக்கு இங்கே இருக்கவங்களாம் ஃபேட் அவுட் ஆகிடுவாங்க, இப்போ நீங்கள் மட்டும் தான் தெரியுவீங்க எனக்கு யூஸ்வலாக. ஸோ இப்போ இங்கே இருக்கிற அத்தனை பேரையுமே நான் உள்வாங்கணும். ஸோ எதுவுமே பர்டிகுலராக பார்க்காம எல்லாரையும் பார்க்கணும். ஸோ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒருத்தர் மேலே ஃபோக்கஸ் பண்ணுறது விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஐபால்ஸ் வந்து வைடன் ஆகிடும். ஒரு ஒரு சிங்கிள் வியூ தான் தெரியும் உங்களுக்கு. இந்த இப்போ இந்த ஹோலிஸ்டிக்கில் எல்லோரும் உட்காந்துட்ருக்கீங்கன்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகும். நீங்களே பார்த்துருப்பீங்க, ரிலாக்ஸ்டாக இருக்கும்போது இல்லை ஈவினிங் டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அது அப்படி தான் இருக்கும். எதுவுமே ஒரு உன்னிப்பெல்லாம் கவனிக்க மாட்டீங்க. எப்பவுமே பிரச்சனை வந்தால் தான் உன்னிப்பாக கவனிப்போம். பிரச்சனைலாம் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக, எதுவுமே இல்லாமல் ஒரு கேஷுவலாக இருப்போம் இல்லை. ஸோ அந்த அப்போ வந்து உங்களுக்கு கண் ஆட்டோமேட்டிக்காக விரிஞ்சிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக திங்ஸ் எல்லாம் இங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாமே உள்ளே வந்துடும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு பர்டிகுலர் திங்கையோ பர்சனையோ பார்க்காம சும்மா ஜஸ்ட் லைக் தட் அப்படியே எல்லாத்தையுமே பார்த்த மாதிரி ஒரு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே உட்காந்துருப்போம். கூட சவுண்ட்ஸும் கேட்டாலும் அதையும் காதில் வாங்கிக்கலாம். கண்ணையும் விரிச்சாச்சு, இப்போ நம்ம காதையும் விரிச்சாச்சு. ஸோ எதெல்லாம் விழுதோ காதில் விழட்டும், கண் பார்வையில் எதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் இருக்கட்டும். திருப்ப வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம சீரியஸாக பார்க்க கேஷுவலாக, கேஷுவல் லுக், ரிலாக்ஸ் லுக். வீட்டில் உட்காந்தா எப்படி இருப்போமோ அதே மாதிரி உட்காந்துருக்கலாம்.
கண்கள் இங்கே அங்கேன்னு அலை பாஞ்சால் கூட பரவாயில்ல, ஒரே இடத்த தான் பார்க்கணும் அவசியம் இல்லை. ஸோ கேஷுவலாக அப்படி பார்க்கலாம். இப்போ நம்ம இரண்டு புலன்களை பார்த்தோம், கண்களை பார்த்துட்டோம், காதலை வந்து முடிச்சிருக்கோம். ஸோ இதோடைய ரெண்டுடைய பண்ணதுடைய அப்ஜெக்டிவ் என்ன, நம்ம பர்பஸ் என்னென்னா, நம்ம மனம் வந்து இந்த புலன்கள் வழியாக தான் வெளி உலகத்தோடு தொடர்பு படுத்துது. ஸோ நான் சவுண்டு வந்து இப்போ அங்கேருந்து மாடோடைய சத்தம் கேட்டாலும் ஆக்சுவலி என் காதில் தான் அது கேட்குது. ஸோ அதே மாதிரி பார்வை அந்த ஏதாவது ஒரு பொருளை பார்த்தோம்னா என் கண்ணில் தான் இருக்குது. ஸோ இந்த உலகமே வந்து இந்த ஃபைவ் சென்சஸில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ நம்ம மாஸ்டர்ஸ்லாம் என்ன பார்த்தாங்க, நம்ம இந்த வெளி உலகத்தை வந்து திருத்த பார்த்தாங்க, கரெக்ட் பண்ண பார்த்தாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அது மொத்தமே இங்கே தான் ரிஃப்ளெக்ட் ஆகுது சென்சஸில். ஸோ இந்த சென்சஸில் நம்ம ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணோன்னா, ஒரு ஒரு ஒருங்கிணைப்பு கன்சல்டேஷன் பண்ணோன்னா, இதை சரி பண்ணனா போதும், நம்ம உலகத்தை சரி பண்ண வேண்டியது இல்லைன்ற வந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபைவ் சென்சஸ்க்கு ஆதாரமாக எது இருக்குதுன்னு பார்க்குறாங்க. இந்த ஃபைவ் சென்சஸுமே மைண்டுன்ற ஒரு புலனில் தான் ஆப்ரேட் ஆகுது. கண்ணில் எல்லாம் எது விழுந்தாலுமே அது மைண்டில், மைண்டு என்ன பார்க்குதோ அதுதான் பார்க்கும் கண். இப்போ எப்படின்னா கண்ணில் பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்கும், அந்த கடிகாரமும் இருக்கும், அந்த டோரும் இருக்கும், கேமராமேனும் இருப்பாங்க, இவங்களும் இருப்பாங்க. இப்போ நான் என் மனசு என்ன சொல்லுதோ அதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்படும். ஸோ இந்த ஐந்து சென்ஸ், காது, மூக்கு, சென்சிட்டிவிட்டி, இது இந்த அஞ்சு சென்ஸுமே இந்த மைண்டுன்றதை கண்ட்ரோல் ஆகிருக்கு, டச் ஆகிருக்கு. அப்போ இந்த மைண்டை நம்ம கொஞ்சம் ஆல்டர் பண்ணால் போதும், வெளி உலகத்தை நம்ம மாற்ற வேண்டியதில்லை. அதுக்கடுத்து அதை ரெடியூஸ் பண்ணி ஒரு நம்ம பாடிக்கு வந்துட்டாங்க. ஃபைவ் சென்சஸ்க்குள்ளே ஆல்ட்ரேஷன் பண்ணால் போதும்ன்ற மாதிரி. அப்புறம் அதை ஸ்டடி பண்ண அப்புறம் இந்த ஃபைவ் சென்சஸ் விட இன்னும் சிம்பிள் மைண்டு, ஒரு சிங்கிள் என்டிட்டி, அதை கொஞ்சம் ஆல்டர் பண்ணால் போதும், நம்மளுடைய மைண்டை நல்லா வச்சுக்கலாம், நம்ம பிரச்சனையிலேருந்து வெளி விடுபட்டுலான்னு சொல்லி இந்த மைண்டை எப்படி ஆப்ரேட் பண்ணுறது, இந்த மைண்டை எப்படி ஃப்ரீயாக வச்சுக்கிறதுன்னு பார்த்தாங்க. நம்ம மனம் வந்து வழக்கமாக ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்துக்கும், எடுத்து ஃபோக்கஸ்டு தான் இருக்கும். அது வெரி நேச்சுரே வந்து ஒரு ஃபோக்கஸ்டாக இருக்கும். ஃபோக்கஸ்னாலே டென்ஷன் தான். ஸோ ஏதாவது மனம் அங்கே இருக்குன்னா அந்த இடத்துல குவிஞ்சிருக்கும். அந்த குவிதல்லேருந்து நம்ம விடுபட்டோன்னா ஃப்ரீ ஆகிடுவோம். ஸோ மைண்டுடைய நேச்சரே வந்து ஃபோக்கஸ் தான். நம்ம மெடிடேஷன் மூலமாக என்ன பண்ணுறோன்னா டிஃபோக்கஸ் பண்ணுறோம். நம்ம இதை தான் வந்து நம்ம சாஸ்திரத்தில் வந்து ஆன்மான்ற பேர் சொல்லியிருக்காங்க. பியாண்ட் மைண்ட்னா ஆன்மா. ஸோ மனதிலேருந்து விடுபடணும். ஸோ மனதில் எப்படி விடுபடணும்னா, மனத்தினுடைய இயல்பே வந்து ஏதாவது ஒன்றத்தை பற்றி பிடிக்கிறது தான். ஸோ அதை பற்றி பிடிக்கிறதுலேருந்து நம்ம விடுபடணும். சரி, அப்போ அதுக்கு டைரெக்டாக மனசே விடுபடுன்னு சொல்லிட்டா சரியாக இருக்குமே, எதுக்கு இந்த சர்வரூப ஜானம் ஆன்மான்றதெல்லாம் அப்படின்னு பார்த்தா, இப்போ மனம் எப்படின்னா ஒரு ரேடார் மாதிரி ஃபங்க்ஷன் ஆகும். நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை கொண்டு வந்தீங்கன்னா அதை பிடிச்சிக்கும். ஏதாவது ஒரு இது நல்லது அப்படின்னு சொல்லி அதை பிடிச்சிக்கும். அது அது அதை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிடும். அது என்ன, நம்ம எப்படி அந்த இடத்துக்கு போகிறது அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ இது யோசிக்காமல் அதோடய இயல்புலேருந்து வெளிப்பட்டு நிற்கணுன்றதுக்கு என்ன பண்ணணும், அப்போ எந்த விஷயத்தை சொன்னால் இந்த மனம் வந்து அதுவாகவே இருக்கும், பற்றி பிடிக்காது. உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். என்ன ப்ராக்டிஸ் பண்ணால் மனம் வந்து ஃபோக்கஸ் ஆகாமல் அதோடய நேச்சரே ஃபோக்கஸ் ஆகுது தான், டிஃபோக்கஸ்டாக இருக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு டெக்னிக் சொல்லுங்கள், என்ன பண்ணால் மனம் வந்து எதையும் பற்றி பிடிக்காமல் இருக்கும், எதுவுமே பண்ணாமல் இருக்கணுன்றது மனசுக்கிட்ட சொல்லணுமா? சார், ஆ ஆமாம், இப்போ நீங்கள் நான் சொன்ன மாதிரி இப்போ மனம் இருக்குது, நீங்கள் வந்து எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, அதை பிடிச்சிக்கோம்ல. அப்போ அது விட்டிங்கன்னா அதோடைய நேச்சர் வந்து ஃபோக்கஸ் ஆகிறது தானே.
பண்ணேன். அதோடைய மனத்தோடைய நேச்சர் வந்து இப்போ நான் உங்கள்கிட்ட பேசினா உங்களை பார்க்குறேன், நீங்கள் சொல்கிற வார்த்தை கேட்குறேன், இப்படி சொல்கிறீங்களா அப்படி சொல்கிறீங்கன்னு பார்க்குறேன்ல. குவிதல் தான் மனத்துடைய இயல்பு. அந்த இயல்புலேருந்து எப்படி அதை வெளியே விடுறது, என்ன பண்ணால் அது மனம் வெளியே விடுபடும்? நீங்கள் ஒரு தியான அதான் எதுலேருந்து எதை மாற்றணும் சொல்லுங்க. இன்னொருத்தரை பார்க்கணும்னு சொல்கிறீங்களா? ஆ, அது மறைஞ்சிடும். இல்லை, என்ன தியான பயிற்சி மாதிரி கொடுப்பீங்கன்னு கேட்குறேன். இப்போ நீங்கள் வந்து அட்வைஸ் பண்ணணுன்னா, மனம் இப்படி இயல்பெல்லாம் செயல்படுது, இந்த இயல்புலேருந்து கொஞ்சம் மாறுபடணும்னு நம்ம சொல்கிறோம், அதுக்கு என்ன வழிமுறைகள் நீங்கள் சொல்லுவீங்க? ஆ, ஸோ யூஸ்வலாக ஒரு ஃபிக்ஸ்டிங்கில் ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்கிறீங்க. சரி, அப்படி பண்ணுறதுனால மற்ற விஷயத்துலாம் அலைப்பாயாது மனம், இதில் மட்டும் ஆனால் ஃபோக்கஸ்டாக இருக்கும். கம்பேரிட்டிவ்லி கரெக்டு. ஏன்னா 10 விஷயத்தில் இங்கே அங்கே தாவிட்டு இருக்க குரங்கு மனம் வந்து ஒரு விஷயத்தில் குவியுது, அந்த விதத்தில் அது வந்து நல்லது. பட் அதையும் தாண்டி போகணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? சரி, வேறு என்ன பண்ணலாம்? பாவனை மனோலயம் பண்ணலான்றீங்க. ஓகே, எல்லா பொருளையும் நம்ம இருக்கிற மாதிரி. ஓகே, இது கூட ஓரளவுக்கு உங்களுக்கு அது ஒரு பர்டிகுலர் இல்லாமல் கொஞ்சம் எக்ஸ்பேண்டடாக இருக்கும். நல்ல ஐடியா தான் இருக்கும். வேறு யாராவது சொல்லுங்கள். ரெண்டு விஷயத்த ஒன்றா பார்க்கணும்னு சொல்லுவீங்களா? ஸோ மல்டி ஆப்ஜெக்ட்ஸை ஃபோக்கஸ் பண்ணணுன்ற மாதிரி சொல்கிறீங்க, அதுவும் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி பல மெத்தட்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் ஒவ்வொருத்தர் சொன்ன மாதிரியும் ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் இருக்குது, அதுக்கான மெடிடேஷன் ப்ராக்டிஸ்லாம் இருக்குது. ஸோ அம்மா சொன்ன மாதிரி நெற்றி பருவத்தில் நம்ம கவனத்தை செலுத்தலாம், ஜபம் பண்ணலாம். ஸோ ஜபம் பண்ணால் கூட ஒரு மந்திரத்து மேலேயே இதுவாகும். அதே மாதிரி ஒரு தெய்வத்துடைய உருவத்தை நினச்சிட்டே இருக்கலாம். ஸோ மனம் அலைப்பாயதிலிருந்து ஒரு ஸ்ட்ரீம்லைண்டாக ஒரு பொருள் மேலே இருக்க அளவுக்கு அது ஒரு மென்மைப்பட்டுடும். அந்த அளவுக்கு மெடிடேஷன்ஸ் இருக்குது. இப்போது அந்த சிங்கிள் ட்ராக்கையுமே நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா அது என்ன பண்ணலாம்? சும்மா இருன்னு சொல்லி ஒரு டெக்னிக் கேள்விப்பட்டிருப்பீங்க, சும்மா இருக்கிறது. அந்த டெக்னிக்கும் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுதா, ஒர்க் அவுட் ஆகுமா பார்ப்போமா. இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி மைண்டு இருக்குது, மைண்டு உடைய எந்த அதோடைய ரேடார் ஏரியாவில் எது வந்தாலுமே அது கேப்சர் பண்ணிவிடும். இப்போ நம்ம சும்மா இருன்னு சொல்லி ஒரு டெக்னிக் கொடுத்தோன்னா அதுதான் இருக்கிறதுலே சொஃபஸ்டிகேட்டட் டெக்னிக். அது என்ன பண்ணும், சும்மா இருக்கிறது பிடிச்சிக்கும், நம்ம சும்மா இருக்கணும் அப்படின்ட்டு அதை ஒரு வேலையாக வச்சுக்கிட்டு நான் சும்மா இருக்கணும், இப்போ சும்மா இருக்கணும், இப்போ சும்மா இல்லை, சும்மா இல்லாததுலேருந்து இப்படி சும்மா இருக்கிறதுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அதையே ஒரு கோலாக்கி, கோல் இல்லாமல் இருக்கணும்னு சொல்கிறதே ஒரு கோலாக்கி அதை நோக்கி போக ஆரம்பிச்சிடும். ஸோ இவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. இப்போ நான் ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸில் சொல்கிறேன். இது தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ் நம்ம ரிசர்ச் பண்ணியிருக்கோம். நம்முடைய முனிவர்கள், சித்தர்கள், மகான்கள் எல்லாமே இதை ரொம்ப ஒரு டெக்னிக்கு அந்த டெக்னிக்கல் ஃபெயில் ஆகுது, அப்புறம் இன்னொரு டெக்னிக் டெவலப் ஆகிறதுக்கே ஒரு கிட்டத்தட்ட 200-300 வருஷம் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி எல்லா டெக்னிக்குமே ட்ரை பண்ணி பார்த்துட்டாங்க. ஸோ அப்போ எது சொன்னாலுமே அந்த மைண்டு பிடிக்குது, பிடிக்காத சொன்னால் அதை பிடிச்சிக்குது. அப்போ என்ன தான் பண்ணுறது இந்த மனசை, எப்படி அதை விட இதான். இப்போ நீங்கள் வெற்றிடம்னு ஒரு டெக்னிக் கொடுத்தீங்க, அது என்ன பண்ணோம், வெற்றிடத்தை பிடிச்சி அதை இமேஜின் பண்ணியிருக்கோம். வெற்றிடம் இவ்வளோ பெருசு, இல்லை இவ்வளோ பெருசு ஆகாயம்னு சொல்லி. அதான் வெட்ட வெளியெலாம் நீங்கள் எவ்வளோ யோசிக்க போகிறீங்க, நீங்கள் வெட்ட வெளியில இவ்வளோ தூரம் யோசிப்பீங்க, இன்னும் கொஞ்சம் யோசிப்பீங்க. பட் அது கூட மைண்டுக்குள்ளே தானே இருக்குது. ஸோ உங்களுக்கு எது கொடுத்தாலுமே அது ஒரு மைண்டுடைய உள்ளே வந்துடுது, அது மைண்ட் ஃபோக்கஸிங் ஆகிடுது. ஸோ ஐயா என்ன சொல்கிறாரு,
நீங்கள் ஒன்று பிடிச்சாலும் அது பிடிச்சிடுது, பிடிக்காதுன்னு சொன்னாலும் பிடிச்சிடுது. ஸோ பெட்டர் நீங்கள் எல்லாத்தையும் பிடிங்க, எல்லா ஃபார்ம்ஸையும் உள்ளே எடுத்துகிட்டு வாங்க. ஸோ அது வந்து குழந்த மாதிரி எல்லாத்தையும் பிடிக்க ட்ரை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பிடிக்கிறதுலேருந்து கை வந்து விரிஞ்சிடும். ஒரு பொருளை பிடிக்கிற மாதிரி மனசு எதை பிடிக்க ட்ரை பண்ணுது, நம்ம எல்லாத்தையும் பிடிக்கணும்னு ட்ரை பண்ணும்போது மனம் ஆட்டோமேட்டிக்காக விரிஞ்சிடுது, அதோடைய ப்ராசஸிங் மெக்கானிசத்துலேருந்து அது வெளியே வந்துடுது. ஸோ ஒரு பர்டிகுலர் பிடிக்க வேண்டிய ஒரு மனம் எல்லாத்தையும் பிடின்னு சொல்லும் போது அது பிடி இழந்து போயிடுது. ஸோ அதுதான் இந்த மெடிடேஷனுக்கு உள்ள பேக்ரவுண்ட். ஸோ நம்ம மைண்ட் என்ன பண்ணுறோம், எல்லாத்தையும் விரித்து வச்சிடுறோம். ஸோ நம்மளுக்கு தாட்ஸ் வரலாம், எமோஷன்ஸ் வரலாம், இல்லை சவுண்ட்ஸ் கேட்கலாம், கண்ணில் தெரியலாம், பீப்புள் வரலாம், பேசலாம், எல்லாமே அப்படியே ஒரு ரிஃப்ளெக்ஷன். ஸோ நம்ம நம்மளை எய்ம் வந்து எல்லாத்தையுமே பிடிக்கணும் போது நம்ம எல்லாத்தையும் அலோவ் பண்ணி தான் ஆகணும். நான் பர்டிகுலராக இவரை மட்டும் தான் பார்க்கணும் போது மற்றவங்களாம் எக்ஸ்க்ளூட் ஆகிடுவாங்க. நான் எல்லாருமே பார்க்க வேண்டிய கடமை எனக்கு இருக்குது. ஸோ அப்போ என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய மைண்டு ப்ராட் ஆகிடுது. ஸோ இப்போ நான் எல்லாருமே பார்க்க வேண்டிய கடமை எனக்கு இருக்குது, நான் யார் கூடயும் பர்டிகுலராக பேச வேண்டிய கடமை எனக்கு இல்லை, எல்லா சவுண்ட்ஸையும் கேட்க வேண்டிய கடமை எனக்கு இருக்குது. ஸோ சென்சிட்டிவிட்டியை உணரணும், காற்று வந்து தெச்சாகும் போது உணரணும், என் மனசுக்குள்ள எண்ணங்கள் வரதை பார்க்கணும், எமோஷன்ஸை பார்க்கணும் அப்படின்னும் போது உங்களுக்கு அப்படியே 360 degrees வந்து உங்கள் மைண்டு வந்து ஃபுல் ஓப்பன் ஆகுது. ஸோ அதை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்போம். நம்ம ஒரு 2 minutes கண்ணை திறந்தும் திறந்துக்கலாம், இல்லை மூடதான் முடிக்கலாம். சவுண்ட்ஸு, ஆப்ஜெக்ட்ஸு, தாட்ஸு, எமோஷன்ஸ் எது வந்தாலுமே இது எல்லாத்தையும் பார்க்குற பொறுப்பு நம்மளுக்கு இருக்குது. ஸோ அதனால் நம்ம எதையுமே பர்டிகுலராக பார்க்க போகிறதில்ல, எல்லாத்தையுமே அலோவ் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஸ்டேட்டில் ஒரு 2 minutes இருப்போம்.
மெதுவாக கண்களை திறக்கலாம். இப்போ மனமையும் திறந்து வச்சிட்டிங்க, புலன்களையும் திறந்து வச்சுருக்கிறோம். ஸோ இப்போது எப்படி இருந்தது? ஏதாவது பண்ணும் போது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கா, இல்லை அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணாலும் பண்ணலாம். இப்போ லாஸ்ட் 2 மினிட்ஸ் பண்ணதில் என்ன அப்சர்வ் பண்ணீங்க அப்படின்றது? ஓகே. சரி. எண்ணங்கள் மாறுதா, இல்லை எண்ணங்கள்லேருந்து சவுண்டுக்கு வருதா? சரி. வேற யாராவது சொல்லணுமா? சரி. சரி சரி சரி. அதான் கொஞ்சம் அதுதான். ஓகே. ஸோ இந்த மெடிடேஷன் நீங்கள் ஈவினிங் டைமில் நடந்து போகும்போது, இல்லை வீட்டில் கார்டன் இருந்தால், இல்லை பார்க்கில் இருந்தால் பண்ணலாம். நடந்து போகும்போது பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படியே ஒரு கேஷுவலாக போகும்போது அப்படியே உங்களுக்கு எல்லாமே அப்படி கிராஸ்குள்ளே இருக்கும். நீங்கள் எதுவுமே பர்டிகுலராக பார்க்க மாட்டீங்க. ஸோ அந்த ஹோல் விஷன் அப்படியே வந்து உங்களுக்குள்ளே அப்படியே ரிஃப்ளெக்டாகி அப்படியே ரிஃப்ளெக்ட் போய் போயிட்டே இருக்கும். நடக்கும்போது உங்களுக்கு உட்காந்து பண்ணுறத விட இந்த மெடிடேஷன் மட்டும், மற்ற 2 மெடிடேஷனும் வந்து நம்மளுக்கு உட்காந்து பண்ண வேண்டியது இருக்கும். இந்த மெடிடேஷன் மட்டும் நடந்து பண்ணால் நல்லா உங்களுக்கு இமீடியட்டாக ரிசல்ட் தெரியும். ஈவினிங் நம்ம வாக்கிங் போகும்போது ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சீரியஸாக பண்ண தேவையில்லை. இப்போ நம்ம கேஷுவலாக பேசும்போது உங்கள் கூட பேசிட்டு இருக்கேன். முன்னெல்லாம் அப்படியே உங்களை பார்த்து உன்னிப்பாக பேசுவோம். இப்போ எப்படின்னா நீங்களும் இருக்கீங்க, மற்றவங்களும் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷனே ப்ராடன் ஆகிடும், மைண்டே ப்ராடன் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக் ரொம்ப ஃபோக்கஸ்டாக டென்ஸ்டாக இருக்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரி ஒரு நிலையோடு நம்ம வாக்கிங் ட்ரை பண்ணி பார்ப்போம். சப்போஸ் மனம் வந்து ஃபோக்கஸ் ஆகிடுது நம்ம இந்த மெடிடேஷன் பண்ணும்போது வச்சுன்னா, அப்போது அதுலேருந்து நம்ம டீஃபோக்கஸ் பண்ணால் போதும். ஸோ டீஃபோக்கஸ்னால் இப்போ ஏதாவது போய் பிடிச்சிக்கும். அது மனம் வந்து ஒரு எப்பவுமே ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை பிடிச்சே பழக்கம் அதுக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணோம், அது பிடிக்கும் போது டீஃபோக்கஸ்ன்ற வார்த்தையோ இல்லை உங்களுக்கு ஏதாவது அந்த ஏதாவது ஒரு வார்த்தை வச்சுக்கோங்க, அந்த வார்த்தை யூஸ் பண்ணால் மனம் அப்படியே விடுபட்டுரும். மெடிடேஷன் பண்ணும்போது ஏதோ ஒன்றில் ஃபோக்கஸ் ஆகிட்டு உங்களே மீறினா டீஃபோக்கஸ்ன்ற சொன்னீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக திருப்பி பழைய மாதிரி வந்து அப்படியே விரிஞ்சு நினைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கீவேர்டு மாதிரி டீஃபோக்கஸ்ன்ற எனக்கு யூஸ் ஆச்சு. அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு எந்த வேர்டு யூஸ் ஆகுதோ அந்த ஒரு கீவேர்டு மாதிரி ஒன்று வச்சுக்கோங்க. அது மெடிடேஷன் பண்ணிட்டே இருக்கேன், சப்போஸ் அதாவது கவனம் உங்களே தெரியும், அந்த கவனம் போக போக உங்களுக்கு டென்ஸ் ஆகும் மைண்டு. டென்ஸ் ஆனோடனே பெயின் வரும். பெயின் வந்தோடனே உங்களை எழுப்பும், அது பெயினே எழுப்பும். நீ டென்ஸ் ஆகிட்டேன்னு சொல்லி அப்போ உங்களை எழுப்பினவுடனே நீங்கள் டீஃபோக்கஸ்ன்னோடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த பிடிப்புலேருந்து கை வெளியே வந்துடும். ஸோ மைண்டு யூஸ்வலாக நேச்சுரலாக ஏதாவது போய் பிடிச்சிக்கும். ஸோ நீ அப்படியே பிடிச்சி ஏதாவது போய் பிடிச்சிச்சுன்னு சொன்னால் டீஃபோக்கஸ்னால் போதும், வெளியே வந்துடும். ரொம்ப பெருசாக அதை போட்டு விரலாம் பிடிச்சனா இழுக்க தேவையில்லை. ஸோ இப்போ நம்ம ஒரு 2 மினிட்ஸு பண்ணுவோம். ஏதாவது மைண்ட் எங்கேயாவது போய் லாக் ஆச்சு, ஏதாவது பிடிச்சிதுன்னா டீஃபோக்கஸ்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணுங்கள், அப்படியே மைண்ட் வந்துடும். அந்த மாட்டினா டீஃபோக்கஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 2 மினிட்ஸ் ட்ரை பண்ணி பார்ப்போம். கண்ணை திறந்தாலும் திறந்துக்கலாம், மூடினாலும் முடிக்கலாம். கொஞ்சம் கேஷுவலாகவே பண்ணுவோம்.
மெதுவாக கண்களை திறக்கலாம். ஸோ இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதை டவுட்ஸ்னால் கூட அப்புறமா கேட்கலாங்க, ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏதாவது இப்போ எதாவது டவுட்ஸ் தான் கேட்கணுன்னா கேட்போம், இல்லைனா நம்ம செஷனை முடிச்சுக்கலாம். 5:30 வாக்கிங்க்கு நம்ம ரெடி ஆகிடுவோம். நீங்கள் ஈவினிங் போகும்போது ட்ரை பண்ணி பாருங்கள், வாக்கிங்கில் அப்படியே போகலாம் போயிட்டு. சப்போஸ் ஏதாவது அங்கே ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதுன்னா அதை ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் கேமரா எடுத்துகிட்டு படம் எடுக்கும்போது ஃபோக்கஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் கேஷுவலாக எடுத்து போகும்போது இதுக்கு கேஷுவலாக கூட ஆகிடலாம். ஸோ நம்ம ரெண்டுத்துக்கும் நடுவில் சண்டை படுத்த வேலை, நம்ம ஒன் ஃபோக்கஸ்டு தான் இருக்கணும்லாம். கேஷுவலாக அதுவே வேலை வரும்போது ஃபோக்கஸ் ஆகிடும், வேலை முடிஞ்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக அன்ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது கேட்கணுமா நீங்கள்? யூஸ்வலாக இது வந்து ஒரு இறுக்கத்தன்மையிலேருந்து உங்களை விடுவிக்கும். ஸோ மனம் வந்து எப்பவுமே ஏதாவது ஒரு பிரச்சனையில் போய் லாக் ஆகிருக்கும். ஸோ அதுலேருந்து விடுபட்டு நீங்கள் ஒரு ஃபார்ம்லேருந்து வெளியே போயிருந்தால் பியாண்ட் ஃபார்ம் போயிடுறீங்க. இது சாஸ்திரத்தில் வந்து ஆன்மாவில் இருக்கீங்க, இல்லை மனோலயத்துலேருந்து வெளியே வந்துடுறீங்கன்ற மாதிரி பாசிட்டிவாக சொல்லுவாங்க. நம்ம அந்த டேர்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணாமல் ஒரு சைக்காலஜிக்கல் டேர்ம்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி சொல்கிறேன் இப்போதைக்கு. இது நீங்கள் நடக்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் ஒரு பாடியை தூக்கிட்டு போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும். இப்போல்லாம் பார்த்தா நடந்து போகும்போது ஒரு லைட் ஃபீலிங், ஒரு அப்படியே ஸ்கேட்டிங்கில் போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும். ஏன்னா மைண்டு தான் வெயிட் கொடுக்குது நம்மளுக்கு. ஸோ நீங்கள் அந்த மைண்ட் அந்த ஃபோக்கஸ்லேருந்து எடுத்துட்டாலே உங்கள் மனம் உடம்பு எல்லாமே ஒரு லைட் ஆகிடும். ஸோ அது உங்களுக்கு பாடிக்கும் நல்லது, மைண்டுக்கும் நல்லது. இதை நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 1/2 hour பண்ணால் கூட போதும், 1/2 to 1 hour பண்ணால் கூட போதும். இது ஒரு ஹெல்த்தி ஹேபிட்டாக கூட நீங்கள் வச்சுக்கலாம். அது அவங்களும் இடத்துல கூட வச்சுக்கலாம். இது ஒரு எக்ஸசைஸ் செய்கிற மாதிரி தானே. இப்போ மார்னிங் வந்து யோகாசனம் பண்ணுறோம் போது பாடிக்கு நல்லது தானே. அதே மாதிரி இது மைண்டையும் கொஞ்சம் ஒரு ரெகுலேட்டடாக வச்சுக்கும். நம்ம பண்ணுற ஒர்க்கை கொஞ்சம் நிதானமாக பண்ணுவோம், பொறுமையாக பேசுவோம். ஒரு ஏன்னா நம்ம எப்போயுமே ஒரு ஃபோக்கஸ்டாக இருந்தால் டென்ஷன் அதிகமாகிடும். இப்போ பார்த்து பேசும்போதே கூட அவரே பார்த்து பேசுனா அவரே டென்ஷன் ஆகுவார், நானும் டென்ஷன் ஆகிறேன். கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக எல்லாத்தையுமே இன்க்ளூஸ் பண்ணி, ஸோ எல்லா ப்ராப்ளத்தையும் இன்க்ளூஸ் பண்ணுவோம். அவங்களோட நேச்சுரையும் அப்போ அலோவ் பண்ணுவோம், இல்லைனா நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணுன்ற மாதிரி ஒரு ஃபிக்ஸ்ட் ஆகிடுவோம். ஸோ ஒரு ஓப்பன்னஸ் கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ நம்ம டே டு டே ஆக்டிவிட்டீஸ், ஒர்க்கு, நம்ம ஹெல்த்து, நம்ம மைண்ட் ஹெல்த்து எல்லாமே கூட இம்ப்ரூவ் ஆக சான்ஸ் இருக்குது. ஆ இருக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 1/2 hour ட்ரை பண்ணுங்கள். அது உங்களுக்கு அந்த நேக் தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் நீங்கள் எப்போனா ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு அது கொஞ்சம் ஒரு 4 days பண்ணாலே உங்களுக்கு வந்துடும். இந்த ரிசல்ட்டும் ஈஸியாக சீக்கிரம் தெரிஞ்சிடும் உங்களுக்கு ரிசல்ட்டும். ஸோ அதுதான் இந்த ஃபஸ்ட்டு நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ அது தெரிஞ்சிட்ட உடனே நீங்கள் எப்போ வேணால் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். கேள்வி எதுவும் இல்லைங்களா? முடிச்சிக்கலாமா? நன்றிங்க.